Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சடு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாம ஸ்டிச் கூட சைடு ஸ்டிச் கூட போட்டு போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். ரொம்ப நெருக்கம் இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நீட்டாக வராது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நெக்கை சுற்றிலும் போட்டுக்கலாம். ஃபா நெக்கு அப்படிங்கிறதுனால இந்த வளைவு பகுதியில் வந்து திருப்புறலையாக இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி நீடில் உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப போடணும். பீட்ஸ் வந்து நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப வெளியில் எடுத்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பானைக்கு வந்து அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். இந்த கார்னரில் நீடில் இருக்கு இல்லையா, நீடில் உள்பக்கம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெளிப்பக்கம் எடுத்துட்டு இந்த பீட்ஸ்க்குள்ளே நீடில் கொண்டு வரணும். நீடில் கொண்டு வந்து இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து பானைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் போட்டுட்டு உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். பாருங்க, இன்னொரு டைம் போடலாம். நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். முடிச்சு போட்டாச்சுப்போம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் லைன் போடணும் இல்லையா, அதுக்கு எடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுவும் எடுத்துகிட்டு அப்படியே போடக்கூடாது, கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு போடணும். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நீட்டாக வராது அப்படிங்கிறதுனால கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு 5 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் நேராக ஒட்டிலும் நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பீட்ஸை ஒட்டிலும் இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப இந்த 2 பீட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இதுக்கு நேராக எடுக்கலாம். இப்போ பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்க்கு இடையில வந்து 2 பீட்ஸ் விட்டுட்டு அப்புறம் போடணும். இதிலேருந்து நீடில் எடுக்கும்போது த்ரெட் எடுக்கும்போது ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுங்க. பாருங்க, இதே மெத்தடில் நம்ம நெக்கு சுற்றிலுமே போட்டுக்கலாம். நெக்கு ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6+6 12 ஸ்ட்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பிரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு இங்கே பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வர்றத மாதிரி போடணும். போடுறப்போ த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு போடுங்க. பிகினர்ஸ் வந்து காட்டன் த்ரெட்டில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பவும் சுகர் பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்துட்டு ஒரு சுற்றி சுற்றணும். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. இந்த பீட்ஸ் கிடையிலலாம் நம்ம வந்து பிரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இன்னும் பிரெஞ்ச் நாட்லாம் போட்டோம். பிரெஞ்ச் நாட் போட்டுட்டு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து இந்த பிரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம போடணும். இதிலேருந்து இது வரைக்கும் வச்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணணும். ஒன்றை கட் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சேமாக இருக்கும். ஜர்தோஸ் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணணும். இந்த அளவு தேவைப்படுது. இதை கட் பண்ணிட்டோம்னா ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரெஞ்ச் நாட்டை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். லெஃப்டில் எடுத்துகிட்டு ரைட் சைடில் பிரெஞ்ச் நாட்டை ஒட்டிலுமே நீடில் வந்து உள்பக்கம் போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல மேல் பகுதி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் எடுக்கணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். திரும்பவும் பிரெஞ்ச் நாட் பக்கத்தில் த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டோம். போட்டுட்டு
இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இதில் வந்து நம்ம பீட்ஸால் லீஃப் போட போகிறோம். பீட்ஸ் வந்து நம்ம எண்ணிக்கையில் போடணும் அப்படிங்கிறதுனால வந்து லீஃப் வந்து மார்க் பண்ணணும் இல்லை, சும்மா ஒரு லைன் போட்டே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு பீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கம் கீழ் பக்கம் பீட்ஸு கீழே வந்து நீடில் எடுக்கணும். திரும்பவும் நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு கீழே எடுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுக்கொள்ளே அது கீழே எடுத்தாலே, இப்போ அது கீழே எடுக்கணும். இப்போவும் நம்ம வந்து 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்ப இந்த பீட்ஸ் கீழே எடுக்கணும் நீடு. இப்போவும் நம்ம வந்து 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே 1 கீழே 1 வர்றத மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சைட் போட்டுலேயே இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான் இதுலேயும் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லீஃப் போட்டோம். போட்டுட்டு இந்த இருக்கிற லீஃப்க்கு அடி பக்கம் வந்து 3 சுகர் பீட்ஸு, 1 ஆன்டிக் பீட்ஸு, அதுக்கப்புறம் 1 சுகர் பீட்ஸு. இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். 3 சுகர் பீட்ஸு, 1 ஆன்டிக் பீட்ஸு, அதுக்கப்புறம் 1 சுகர் பீட்ஸு. திரும்பவும் நீடில் வந்து நம்ம பீட்ஸ் ஒட்டிலே எடுக்கலாம். இப்போ 1 சுகர் பீட்ஸு, 1 ஆன்டிக் பீட்ஸு, 1 சுகர் பீட்ஸு. திரும்பவும் பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுக்கலாம். இப்போ 1 சுகர் பீட்ஸு, 1 ஆன்டிக் பீட்ஸு, 1 சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து பிரெஞ்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு பிரெஞ்சு நாட் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்திருக்கேன். 2 சுற்று சுற்றிருக்கேன். சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம பிரெஞ்சு நாட் போட்டோம். போட்டுட்டு இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பிரெஞ்சு நாட் ஒட்டில் நீடில் எடுத்திருக்கேன். இதில் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் லூஸாகவே இப்போ இதிலேருந்து எடுத்துக்கொள்ளியா, இதில் வந்து நம்ம நீடில் வந்து உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்தளவுக்கு தேவைப்படுது, இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இந்த பீட்ஸ்க்கு இடையில வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். நீடில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே பீட்ஸை ஒட்டிலும் எடுத்திருக்கேன். நீடிலுக்குள்ளே 1 ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது போட்டுட்டு இந்த பீட்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி போட்டணும். இந்த பக்கத்தில் இருந்து எடுத்து ரைட் சைட்லேருந்து எடுத்து லெஃப்டில் போடுற மாதிரி. திரும்ப 2வது பீட்ஸ் கெடையில் எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சாலும் ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நல்ல டிஃப்ரெண்டான டிசைன். ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, அது பார்டர் லைன் மட்டும் போட்டிருக்கேன்.
தேவைப்பட்டால் அந்த ஃப்ளவர் டிசைனும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் முடிச்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.